ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் அறிக்கை என்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டார். அப்போது ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாது என அவர் கூறினார். இச்சட்டம் இளைஞர்களின் கைகளில் ஆயுதத்தையும் கற்களையும் கொடுத்ததாகவும் ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் குடும்பத்தில் உள்ள முதிய பெண்களுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் கூறினார். மேலும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் போக்குவரத்து அலவன்ஸாக 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் குஜார்களுக்கான இடஒதுக்கீட்டில் கையை வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளார்.